வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, முழு பச்சைப்பயிர் வச்சு ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்காத இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. இந்த பச்சைப்பயிர் கிரேவி ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பச்சைப்பயிர் கூட்டு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. பச்சைப்பயிர் கூட்டு செய்யறதுக்கு 200 கிராம் முழு பச்சைப்பயிர் எடுத்து ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இந்த பச்சைப்பருப்புக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி இப்போது 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பச்சைப்பருப்பு கூட்டு செய்யறதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 மீடியம் சைஸ் தக்காளி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பூண்டு பொடியாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சது, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சு அந்த 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இது ஃப்ரை ஆகணும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து 1 செகண்ட் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துட்டு அதையும் 1 செகண்ட் நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கணும். அந்த பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் இதை நம்ம வதக்கணும். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிலையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். நம்ம இப்போ உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் வதங்கிடும். இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும். வெங்காயம் தக்காளி நல்லா சேர்ந்து நல்லா மேஷ் ஆகி இருக்கும், அந்த மாதிரி நம்ம வதக்கிக்கணும். இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா பவுடர் வச்சுருந்ததையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பச்சைப்பருப்பு லைட்டாக மேஷ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம இது சேர்க்கும் போது லைட்டாக கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கும், அதனால் லைட்டாக அதை மேஷ் பண்ணிக்கணும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கணும் வெங்காயம் தக்காளியை. இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த பச்சைப்பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எதுவும் கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 5-7 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் இதை மூடி போட்டு இப்போ கொதிக்க வச்சுக்கலாம். 5-7 மினிட்ஸ் ஆகும். இடையில நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். கிரேவி இப்போது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.